சொல்லுவ நீ இப்ப சம பதட்டமா இருக்குது எனக்கு. ஆக்சுவலா இங்க இருந்து டாக்ஸில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைனாவை பார்க்க போறோம். ட்ரான்ஸ்-சைபீரியன் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 800 கிலோமீட்டர் கவர் பண்ண போகிறோம். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு வந்து மேஜரான விஷயங்கள் இருக்குது ரைடில், ரெண்டு இல்லை மூணு மேஜரான விஷயங்கள் இருக்குது. டேஞ்சரஸ் ரோடு, டேஞ்சரஸ் ரோடுன்றாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி உண்மையிலேயே வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரெண்டாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மோட் ரோம் இருக்குது. பட் ஆனால் வந்து லக் இருந்தால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தட் அது வந்து எந்தளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வந்து சைனா பார்டர் ஆக்சுவலாக வந்து அதான் ஹாஸ்பிட்டல் சொன்னால இந்த பெட்டு வந்து ரஷ்யா, அந்த பெட்டு வந்து சைனா. ஸோ ஓகே, அந்த பெட்டு க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த பெட்டு வந்து ரஷ்யா, இந்த பெட்டு வந்து சைனா. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் நடுவில் நடுவில்னா அந்த பார்டரில் ஒரு ஊர் இருக்குது. அந்த பார்டர் ஊர் தான் நம்ம போக போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சீரியன், வெல்கம் பேக் டு த சேனல். லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 780 கிலோமீட்டர்ஸ், 8 hours 52 minutes காட்டுது, 9 hours காட்டுது. ஸோ ஈவினிங் 5 மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆண்டெக்ஸ். 5 மணிக்கெலாம் இல்லை, பட் அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிடுவோம். ஹைவே ரீச் ஆகியாச்சு, அந்த மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓ மை காட், பட் இப்போலாம் மழையில் நனைஞ்சு ஓட்டி வந்து பழகிருச்சு. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து ஒரு 50-100 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறமா வந்து மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஐயோ பாவம், காலங்காத்தால ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு போஸ். ஷிட், லேடி வேற ஓட்டுறாங்க. வா, நொறுங்கிருச்சு வண்டி. நல்லவேளை ஷீ சேஃப், அது வரைக்கும் வந்து ஹாப்பி. நம்மளுக்கு எதுவும் ஆகலையே. அந்த லெக் இருக்குல்ல, அப்போ தான் வந்து எது நடக்கிறதா இருந்தாலும் நடக்கும் ப்ராப்ளம்ஸு நிறைய நம்ம ரைட்டில் இருக்கும்போது. ஸோ அதை நான் அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். தட் பொறுமையாக போடா, தட் வந்து ஸ்பீடாக போகாத, பிகாஸ் லாஸ்ட் நிமிஷத்தில் தான் நம்மளுக்கு வந்து எது நடக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக போ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அங்கே. பாருங்க, ஸோ ஆர்எஸ் 1200, R1200. ஓகே, யா யூ கேன் டேக் ஓதா, யா யா யூ கேன் டேக் சார். பதேஜ், ஆ ஃபில், குட், கோ கோ ஓ பாசிவோ. இந்த காஃபி உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்டே ஆகிட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 2-3 வாங்கி வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அது என்ன, கையிலலாம் ஃபியூல் பெட்ரோல்லாம் தடிக்குது கையில். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 200 கிலோமீட்டர், அதாவது 500 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஃபியூல் போடணும். ஸோ 200 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக தான் போவோம், எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஆஹா, அருமையான காஃபி. வந்து டைம் டிராவல் பண்ணிட்டோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடி போயிட்டோம். அப்படி எப்படி தெரியுமா, ஒரு நிமிஷத்துல 1 hour அப்படி போயிட்டோம். ஸோ ஃபியூல் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை போகிற வழியில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 330 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து கிளம்பி லாஸ்ட்டாக வந்து ஃபியூல் ஃபில் பண்ணதுக்கும் இப்போதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம் நம்ம. பட் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் கூட இல்லை போகிற வழியில். ஸோ அதனால் வந்து இருக்கிற ஃபியூலை வந்து ஊற்றிடலாம், ஏன்னா வந்து வண்டி நிற்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இருக்கிற ஃபியூலை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, ஐயோ நான் ஃபோக்கஸ் ஆகலையா, ஓகே. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 liters ஃபியூல் தான் இருக்குது. அது தெரியல இன்னும் எத்தனை கிலோமீட்டர் கழிச்சு வந்து ஃபியூல் ஸ்டேஷன் வரப்போகுதுனு சொல்லிட்டு, ஏன்னா நெட்ஒர்க்கும் கிடையாது சுத்தமாக.
வந்து அப்படியே வந்து ஒரு மணி பதிட்டாரா வரும். We are going to Vladivostok. I know speaking this. Okay. One second, I'll get the translator. You Vladivostok? Not today. After today's Vladivostok. Едешь туда? Оттуда туда? А, туда? А, туда. Да-да. Видишь, да? А. We are going to Belgorod. Nice bike. Yeah. KTM. ஸோ பைக் வந்து அவரோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர். நான் ஜோயாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாஸ். ஸோ அட்வென்ச்சர் 1290 நினைக்கிறேன், 1190 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அவங்க கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த பைக் ஒரு வாட்டி ஃபுல்லாக காமிச்சிடறேன். இப்படி தான் இருக்கும் நம்ம ஊரில் லான்ச் ஆச்சுன்னா. 1190 ஆக்சுவலாக இது இந்த பாருங்க அட்வென்ச்சர் 1190. ஹெட்லாம்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கு. நல்லா இருந்தா போகா. குட் லக். குட் லக் டு யூ டூ. வீலிங்லாம் அடிச்சுட்டு வராப்புல மனுஷ வீலிங் ட்ரை பண்ணார் பட் எல்லாம் வரல. ஓகே பை. இப்போ வந்து ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு, இருக்கிற மொத்த ஃபியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டேன். ஸோ அடுத்த ஃபியூல் ஸ்டேஷன் வர வரைக்கும் வந்து பார்க்கணும். ஸோ 5 லிட்டர் ஊற்றிருக்கேன். இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு போகும் நம்புகிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபியூல் ஸ்டேஷன் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகல. இதெல்லாம் 45 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னாஸ்கி அப்படின்ற ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மோட்ரோம் இருக்க ஊர். எனக்கு தெரியல இதெல்லாம் நம்ம காட்ட முடியுமா, இங்கே காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மெடிக்கல் வண்டி, ஆர்மியுடைய மெடிக்கல் வண்டி. ஸோ ஃபியூல் பிரேக் எடுத்திருக்கேன் அண்டு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இது வரைக்கும் பாஸ் நான் பார்த்துட்டேன் ரெண்டு டவர் தெரியுதா, ஆனால் வந்து அந்த காஸ்மோட்ரம் தெரியல. பட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த ராக்கெட் மாதிரி இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க. இருக்கேன் இந்த பக்கம் போய் போக முடியுதா பார்க்கலாம். அங்கே கிட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது, ஸ்பேஸ் ஸ்டேஷன். நாசா ட்ரெயின் பாஸ் சி நாசான்றேன். ஐயோ வாயில் வர என்னென்ன போகிறது. ரஷ்யா அப்படியான ஸ்பேஸ் ஸ்டேஷன் ட்ரெயின் பாஸ் இன்ஜின் போகுது. அது வரைக்கும் பார்த்தீங்களா ஐயோ கிட்ட போகிற பயமாக இருக்குது எனக்கு லைட்டாக. ஓகே வந்துட்டோம் லைட்டாக அல்லு கையிலுது. யாரா கேட்பாங்களோன்னு. ஓகே கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாசாசி. ஐயோ இந்த ஊருடைய ஸ்பேஸ்ஷிப்பு இது பேர் வாயில் வர மாட்டேங்குது. ஐயோ டப்பு டப்புன்னு. ஸோ காஸ்மோடோ ஐயோ எதுவுமே வாயில் வர மாட்டேங்குது சொல்லு. எனக்கு இப்போ செம்ம பதட்டமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது. ஒரே நிமிஷம் சேருங்க, நான் வந்து கூகுளில் பார்த்துக்குறேன். ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து லான்ச் பண்ணுற ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக. அண்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வந்து வர செக்யூரிட்டி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தெரில என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 4-5 ஃபோட்டோஸ் இங்கே எடுத்துகிட்டு தெரில உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா நம்மளாம் வந்து போக முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் பாட்டுன்னு வந்து தைரியம் டக்குன்னு உள்ளே வந்துட்டேன். பட்டு பார்க்கலாம் இது எனக்கு தெரியல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கேமரா ஒத்துக்குள்ளே வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரியல என்ன வரோம் எப்படியே போனான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போமா. இப்போ வரைக்கும் யாரும் என்ன ஸ்டாப் பண்ணலை. ஸோ அதனால் தைரியமாக போகிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் போல் இருக்குது.
அது உள்ள தான் நம்மள விட மாட்டாங்க. பட் இந்த பக்கம் போயிட்டு அந்த லான்ச்சிங் பேடு தெரியுதான்னு பார்க்கணும். லான்ச்சிங் பேடு தெரிஞ்சால் செம்மையாக இருக்கும். யூட்டனை போட்டுருவோமா? ஐயோ சொதப்புது போஸ் இந்த வண்டி. நேரங்காலம் தெரியாமல் இப்படி ஆஃப் ஆவ. அதுதான் எனக்கு தெரியல, 100% கன்ஃபார்ம் அதுதான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து அல்லா தான் இருந்தது. பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக ரொம்ப கிளியராகலாம் என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல. பட் தட்ஸ் ஃபைன். தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் கீழே போட்டாங்கன்னா தேவையில்லாத தலைவலி. ஏன்னா தெரியல இந்த ஊருடைய இந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் எனக்கு சரியாக தெரியல. அதான் வந்துட்டேன். வாட் எவர் இட் இஸ் அப்பா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 kilometers மோர் டு ரீச் சைனா. ஸோ சைனாவுக்கு போகிறதுக்கு இன்னும் 200 kilometers இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த ஊரில் இருக்காரு, எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் அமைச்சிருந்தாரு. ஸோ ஓகே, ஏன் மீட் பண்ணிட்டு போகக்கூடாது? நானும் வந்து நம்ம ஊருக்காரங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். இங்கே வெயிட் பண்ண சொல்கிறாரா இல்லைனா வேறு எதனா லொக்கேஷன் வர சொல்கிறாரான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி மீட் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஊருக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணுறதுன்றதே ஒரு தனி சந்தோஷம் பாஸ். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் பேசுகிற ஒருத்தர்கிட்ட வந்து பேசுகிற சான்ஸே கிடச்சிருக்கு. ஓ ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஆ நீங்களும் வாங்க, யூ ஆல்சோ கம். ஸோ அவர் வந்து நான் ஃப்ரெண்டு ப்ரோ, அப்படியே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. என் நேம் தினேஷ்குமார், நான் தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ என்ன உங்கள் பேர் ப்ரோ? ஹாய் கைஸ், மை நேம் இஸ் ஆசிஃப். நான் வெல்லூர் டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டில் வெல்லூர் டிஸ்ட்ரிக்டில். இவர் பேர் மிஸ்டர் மை நேம் இஸ் உமித். மிஸ்டர் உமித், உமித்ர வந்து உஸ்பெக்ஸ்தான்ல இருந்து இருக்கிறாரு. இங்க கிர்கிஸ்தான்ல இருக்கிறாரு. விசா தர மாட்டாங்க உங்க ஊர்ல. நம்மளோட சப்போர்ட், முழு சப்போர்ட் இருக்கு. ஒரு தமிழர் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மாஸ்கோலேருந்து ஈவன் விளாதிவோஸ்தோக் நம்மளாம் ப்ரோ 2 வருஷமாக இங்கே வேலை பண்ணிட்டு இருக்கோம், 4 வருஷமாக இங்கே வேலை பண்ணுறோம். ஒரு பைக்கு கூட எடுத்துகிட்டு போகல. அந்த ஃபீல் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு அந்த மொழி தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு 150 kilometers கூட போயிட்டு வரது அவ்வளோ சமாளிக்க முடியாது நம்மளுக்கு அவ்வளோனால. ஆனால் ரியலி எக்ஸைட்மெண்ட் ப்ரோ. தலைவர் வந்து ரொம்ப நார்மலாகவுங்க கேமரா எடுத்தோடனே பார்த்துட்டு, இதுதான் ஸ்டார்டிங்கில் அந்த கேமரா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துட்டு வாங்க. அதனால் தான் வந்து மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி வந்து மீட் பண்ணும்போது தான் கேமராவே எடுக்க மாட்டேன். பிகாஸ் அவங்க வந்து அன்இஷியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து ரியலி செம்ம ஹாப்பி ப்ரோ, இங்கே வந்து நம்ம ஊராங்கெல்லாம் மீட் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. நான் அதனாலேயே மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, இன்னும் பார்த்துட்டு தான் போகிறோம். ஒரு 4 வார்த்தை தமிழில் பேசுகிறதா என் மனசு ஆறுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 200 kilometers மோர் டு ரீச் த டெஸ்டினேஷன். 150 kilometers சம்திங் நம்ம நினைக்கிறேன். ஸோ ரூம்ஸும் புக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க அந்த பெல் பட்டன் கூட. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உமித் ப்ரோ. செம்ம ஹாப்பி இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதில். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 hours காட்டுது, 160 kilometers. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:40 ஆகுது. ஆனால் வந்து ஃபுல்லாக இருட்டிருச்சு இன்னைக்கு பயங்கரமாக. நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் லைட்டே போட்டிருக்கேன். பிகாஸ் எதிரில் வர வெஹிக்கிள்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஒரு 40-50 kilometers வந்து ஃபுல்லாக மழை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு பஸ் ரோட்ஸு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காட் ரோட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த வளைவு நிலை ஓட மேடு பள்ளத்தோட ஓவர்டேக் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஸ்டோ பண்ணிக்கலாம். ரோடு படுமோசமாக இருக்குது பாஸ். நான் கூட என்னமோ நினச்சேன், பின்னாடி வீல்லாம் அப்படியே வாடகிட்டு போகுது. பள்ளம் ரொம்ப ஆழமான பள்ளமாக இருக்குது. நான் பாருங்கள், ரோட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்லஷில் எடுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியே ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துருப்போம் அதுலேயே. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது ஸ்லஷ் ஏரியா. இந்த மாதிரி இதில் வந்து பயங்கரமாக வலிக்கி விட்டுரும் பாஸ்.
ஃபுல்லாக சேராக இருந்தால் கூட ஓட்டிடலாம். இது மாதிரி வந்து ரோடு மேலே மண் அப்படியே சேர் மாதிரி பதிவாக இருக்கிறதுலாம் ரொம்ப தலைவலி. அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. அண்ட் ரீச் ஆனதுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்னல உங்களை வந்து நான் சைனாக்கு கூப்பிட்டு போகிறேன் இன்னைக்குன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சைனாக்கு தான் கூப்பிட்டு போக போகிறேன். அதுக்கு தான் கேப் புக் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பைக்கில் போல கேபில் போகலாம் சைனாக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து கரண்ட்லி வந்து நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. இந்த ஊர் பேர் வந்து ஐயோ டக்குன்னு எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ பிளகோவான்ஸ்கி சம்திங் என்னமோ. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து எதுவுமே இல்லைங்க, ஒரே ஒரு ஆறு மட்டும்தான் கடக்கணும். ஸோ அந்த ஆறு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க பார்டரு சைனாக்கும் ரஷ்யாவுக்கும். சீஹை அப்படின்ற ஒரு சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு ட்ரேடிங் ஏரியா. இந்த டாக்ஸியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைனாவை பார்க்க போகிறோம். சைனாவை பார்க்க டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கோம். சைனா இன் 3, 2, 1 அப்படியே திரும்புங்க. ஐயோ பிளர் ஆயிடுச்சு, இருங்க மறுபடியும் 3, 2, 1 சொல்லிடுறாங்க கிட்ட போயிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைனலி சைனா இன் 3, 2, 1 கோ. ஸோ இது நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நிற்கிறது ரஷ்யா. அப்படியே இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைனா. இந்த ஆற்றுல பாதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, பாதி சைனா. ஸோ என்ன பாருங்க, பிளகோ வெஸ்டர்ன்ஸ்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சைனாவுடைய ஐஹி அப்படின்ற ஒரு சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வருங்களா. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா அமூர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன், மேப்பில் காட்டுறேன், மேப்பில் காட்டினா இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில். அப்படியே அந்த பக்கம் வந்து சைனா. சமல சைனாவுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீசா தரது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இப்படி வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பெருசாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இதுக்கும் வந்து அந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இனமக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ வாழ்ந்துட்டு இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்த வந்து அந்த எஃப்ஓரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலர். ஸோ அந்த ட்ராவலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து இது பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிக்க பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஆக்கிரமிக்க ஸோ ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறது பிடிக்காமல் எல்லாருமே வந்து ஆற்ற தாண்டி அந்த பக்கமாக போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிமிலரான ஒரு ஜீன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போது எப்படி வந்து பூட்டான் அதுக்கப்புறமா வந்து சைனா அவங்களுக்குலாம் வந்து ஒரு சிமிலரான ஒரு இது இருக்குது, நேபாளி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே கான்செப்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேயும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைனாவிலேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் ரஷ்யாவில். ஸோ அல்டிமேட்டில் பா சூப்பராக இருக்குது. அப்படியே இப்படியே ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஹோட்டல் வந்துடும். தேவையில்லாமல் நான் கேபு வேறு ஏறி கேபில் வேறு ஒரு சுற்றி சுற்றி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே ஒரு போர்ட் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியராக. ஸோ அங்கே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய போட்டிருக்கு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய போட்டிருக்கு. ஸோ 19th century வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மேஜரான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரு இடமா ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு ஊர் தான். ஸோ இதுவும் அந்த சிஐ அப்படின்ற அந்த ஊரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ப்ளஸ் வந்து ஜாப்பனீஸ் ட்ரூப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை இருக்குது, ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது. சும்மாவா இந்த சிவில் வார் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சாப்டர். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக கவர் பண்ண முடியாது. சாரி, ரஷ்யாவிலிருந்து சைனா அருகில், மிக அருகில். நீச்சல் அடிச்சுட்டு போனால் போயிடலாம்னு நினைக்கிறேன். நீச்சல் அடிச்சுட்டு போனால் உள்ளே போயிடுவோம், செத்து போயிடுவோம். அங்கே போய் சைனாவுக்கு போக மாட்டோம். அதுதான் இந்த ஒரு கோடை கிழிச்சு விட்டுட்டு இந்த கோட்டுக்கு இப்போ தாண்டி நீ வரக்கூடாது நானும் வர மாட்டேன்றாங்களா, அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு இந்த ரெண்டு நாடும் இந்த இடத்துல. பட் போகலான்றாங்க போட்டில் வந்து அந்த சைனா அந்த பாதி தூரம் அந்த ரஷ்யாவுடைய பாதி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆற்றுல பாதி அந்த கோடு வரைக்கும் நம்ம போகலாமா. அந்த கோட்டை தாண்டி ஒரு காலை கூட எடுத்துக்கூடாதான். பட் அது எப்படி போகிறது என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல, லோக்கலில் விசாரிக்கணும். ஸோ விசாரிப்போம். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் சைனா காரியில் இருந்து. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல என்ன இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் ஸ்டேவை. அப்படி இல்லைனா வந்து இங்கேருந்து வந்து கிளம்பி நான் போவேன் அடுத்த டெஸ்டினேஷன் போக போகிறேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து விளாடிவோஸ்டாக் வந்து 1500 kilometers தான் இருக்குது. ஸோ யா, ஸோ விளாடிவோஸ்டாக் போனோம்னா நம்ம வந்து கொரியா போய் பார்க்கலாம். ஸோ
ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட்டாங்க. நீங்கள் சேனல் பிடிச்சா என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். பாய் பாய். இப்போ நம்ம சைனாக்குள்ளே போவோமா? உங்களை சைனாக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னல. எந்த பில்டிங்குள்ளே போகலாம்? எந்த பில்டிங்குள்ளே போகலாமா? இந்த பில்டிங்குள்ளே போகலாமா? இந்த பில்டிங்குள்ளே போகலாம். பெருசாக இருக்கா தான் இல்லை பில்டிங்குள்ளே போக முடியல, ஆற்றுல பாதிலே மாட்டிட்டோம், செத்து போயிட்டோம், அவ்வளோதான். சாரி கைஸ், உங்களுக்கு மூக்க அடிச்சுட்டேன். பாய் பாய் பாய். இது தெரியுதா ரெண்டு நாட்டுடைய ஹார்பரும், இது ரஷ்யா, இது வந்து சைனா. எவ்வளோ ஜூம் பண்ணாலும் ஆற்றுல பாதிலே மாட்டி மூழ்கிடுறோம் நம்ம.